ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலி எக்ஸ்பிரஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னு சொன்னாலே அலி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு முக்கியமான ஒரு சைட்டாக வந்து இருந்துகிட்டு இருக்கு. உலகத்திலே ரொம்பவே ஃபேமஸான ஆன்லைன் சைட்டில் ஒன்றா தான் நம்மளுக்கு வந்து அலி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது இப்போ இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த அலி எக்ஸ்பிரஸ் மூலமாக 2022 கொண்டு வந்த சில அப்டேட்ஸ் காரணமாக இப்போ அலி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது இலங்கையில் அவ்வளோ பிரசித்தி பெற்ற ஒரு ஆன்லைன் சைட்டாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அலி எக்ஸ்பிரஸ் மூலமாக இப்போ நீங்கள் பொருட்கள் வாங்குறது லாபமா நஷ்டமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த வீடியோல வந்து நம்ம பேச போறோம். அது கூட அலி எக்ஸ்பிரஸ் பத்தி உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம ஏற்கனவே மேக் பண்ண ஆன்லைன் ஷாப்பிங் பிளேலிஸ்ட் வந்து இருக்கு. அந்த பிளேலிஸ்ட் ஐ கார்டில் கொடுக்குறேன், உங்களுக்கு செக் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 2023 அலி எக்ஸ்பிரஸ்ல என்னென்ன அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, உண்மைக்குமே அலி எக்ஸ்பிரஸ் மூலமாக பொருட்கள் வாங்குறது நமக்கு லாபமா நஷ்டமா அப்படிங்கறதா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் நோட்டிபிகேஷன் வந்து கிடைக்கும். Facebook, Instagram-ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வர முக்கியமான ஒரு சைட் தான் அலி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா இபே அப்படிங்கிறது எந்த அளவு தூரம் மக்களிடையே பிரசித்தி பெற்றிருந்துச்சோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அலி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது இலங்கையில் ரொம்பவுமே பிரசித்தி பெற்ற ஒரு ஆன்லைன் சைட்டாக இருந்துச்சு. இதுக்கான முக்கியமான காரணமாக நம்ம பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலி எக்ஸ்பிரஸ் மூலமாக ஆர்டர் பண்ணுற பொருட்கள் நம்மளுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா 2022 நம்மளுக்கு இல்லாமல் போணுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயத்துக்கு அப்புறம் தான் அலி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது இலங்கை பொருட்கள் வாங்குறது வந்து ரொம்பவே குறைய ஆரம்பிச்சு. ஏன்னா நம்மளுக்கு ஷிப்பிங்க்கு சார்ஜஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அலி எக்ஸ்பிரஸ்ல வந்து இன்க்ளூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நிறைய பேர் அலி எக்ஸ்பிரஸ்ல இருந்து பொருட்கள் வாங்குறது வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சாதாரண பொருள் ஆர்டர் பண்ணாலும் நம்மளுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700 ரூபா, அதுல இருந்து 1200 இல்லைனா 1500 இந்த மாதிரி பிரைஸ் ரேஞ்சில் நம்மளுக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் அலி எக்ஸ்பிரஸ்ல பொருட்கள் வாங்குறது அப்படிங்கிறதே கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகளோட தான் 2023 வந்து இப்போ நம்ம அலி எக்ஸ்பிரஸ்ல பொருட்கள் வாங்குறது லாபமா நஷ்டமா அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்டாவே அலி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொன்னா முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வச்சிருக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வெளிநாட்டில இருந்தா பொருட்களை வந்து இலங்கைக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சோ இதனால நம்மளுக்கு வந்து டெலிவரி சார்ஜஸ் அப்படிங்கறது ஆரம்ப கால கட்டங்கள்ல அலி எக்ஸ்பிரஸ்ல வந்து இருக்கல, பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டெலிவரி சார்ஜஸ், அதாவது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ அலி எக்ஸ்பிரஸ்ல நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி இலங்கையில பெற்றுக்கொள்ள முடியாத பல பொருட்களை அலி எக்ஸ்பிரஸ் மூலமாக குறைந்த விலையில பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. பட் இப்போ நம்மளுக்கு பொருட்கள் அலி எக்ஸ்பிரஸ் மூலமாக வாங்கும் போது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளோட விலைக்கும் இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க ஷிப்பிங் சார்ஜஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டையும் நம்மளுக்கு ஒன்றா சேர்த்து பார்க்கும்போது அந்த பொருளை இலங்கையிலேயே பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்பவுமே லாபமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அலி எக்ஸ்பிரஸில் நிறைய பேர் பொருட்கள் வாங்காமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இந்த ஷிப்பிங் சார்ஜஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ 2022 அப்புறம் 2023 இந்த ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து இல்லாமல் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிருந்தோம். பட் இன்னுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்து பொருட்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஸோ இது அலி எக்ஸ்பிரஸில் நான் பார்க்குற ஒரு பெரிய குறையாக இருக்குது. ஸோ நீங்கள் அலி எக்ஸ்பிரஸ் மூலமாக ஒரு பொருட்கள் வாங்க இருக்கிறீங்க அப்படின்னா அதை லோக்கல் மார்க்கெட்டில் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். அதோட ப்ரைஸை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஷிப்பிங் சார்ஜை செட் பண்ணி பெற்றுக்கொள்கிற ப்ரைஸை விட ரொம்பவுமே குறைவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. பட் சில பொருட்கள் வந்து நம்மளுக்கு அலி எக்ஸ்பிரஸில் மட்டும்தான் பார்க்க கிடைக்கும். அந்த பொருட்கள் நம்ம ஷிப்பிங் சார்ஜஸோட தான் நம்மளுக்கு வந்து பெற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கும். இது கூட 2022 நிறைய பேருக்கு இருந்த இன்னொரு பிரச்சனை அலி எக்ஸ்பிரஸ் மூலமாக ஆர்டர் பண்ணுற பொருட்கள் கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்பவுமே தாமதமாகுது அப்படிங்கிறது தான். சில பொருட்கள் பார்த்தீங்கன்னா 2-3 மாதத்துக்கு அப்புறம் பொருட்கள் வந்து டெலிவரி ஆகிற சான்சஸும் இருந்துச்சு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய அப்டேட்டை வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2022 நம்மளுக்கு ஒரு அப்டேட்டை வந்து கொண்டு வந்தாங்க. இதன் மூலமாக நம்மளுக்கு பொருட்கள் வந்து கொரிய சர்வீஸ் மூலமாக கிடைக்கிற மாதிரி தான் அலி எக்ஸ்பிரஸில் இப்போ வந்து பொருட்கள் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி அலி எக்ஸ்பிரஸில் பொருட்கள் ஆர்டர் பண்ண எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போஸ்ட் ஆஃபீஸ், அதாவது போஸ்ட்மேன் தான் வீட்டுக்கு வந்து பொருட்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அது அப்படியே நம்மளுக்கு கொரிய சர்வீஸ்க்கு சேஞ்ச் பண்ணி இப்போ பொருட்களை பார்த்தீங்கன்னா 10 நாட்கள்லேருந்து 20 நாட்களுக்குள்ளேயே டெலிவரி பண்ணுற மாதிரி ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் கொரிய சர்வீஸ் மூலமாக தான் உங்களுக்கு வந்து பொருட்கள் டெலிவர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோன் நம்பர்ஸ் கட்டாயம் ஒர்க் பண்ற போன் நம்பர்ஸ் இருந்தா மட்டும்தான் கொரிய சர்வீஸ் மூலமாக உங்களுக்கு வந்து இந்த பார்சல் பெற்றுக்கொள்ற மாதிரி இருக்கும். அப்படி ஒர்க் பண்ணல அப்படின்னா பார்சல் மறுபடியும் ரிட்டர்ன் போயிடும். ஸோ இந்த ஒரு பிரச்சனையும் அலி எக்ஸ்பிரஸ்ல இப்போ வந்து இருந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு 2022-2023 வரும்போது அலி எக்ஸ்பிரஸ்ல பல மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இது ஓரளவு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பொருட்கள் ஈஸியாவே பெற்றுக்கொள்றதுக்கான
ஒரு சான்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அலி எக்ஸ்பிரஸ்ல முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஃபண்ட் பெற்றுக்கொள்றதுதான். சோ பொருட்கள் ஆர்டர் பண்ணும் போது சரியான பொருட்கள் ஆர்டர் பண்ணல அப்படின்னா கட்டாயம் நம்மளுக்கு பிழையான பொருள் வந்து கிடைச்சிரும். சோ நீங்க ஆர்டர் பண்ணும் போது முடிஞ்ச அளவு அந்த பொருட்களை வந்து ஸ்பெசிபிகேஷன் எல்லாம் செக் பண்ணி பார்த்து பொருட்கள் ஆர்டர் பண்ணுங்க. ரிஃபண்ட் பெற்றுக்கொள்ளும் போது நம்மளுக்கு இருக்க மிகப்பெரிய பிரச்சனை ரிஃபண்ட் அப்ளை பண்ணிடுவோம், பட் நம்மளுக்கு ரிஃபண்ட் கிடைக்கிறதுக்கு ஒரு 15 இல்லைன்னா 21 நாட்கள் வந்து போய்கிட்டு இருக்கு, அதுவும் ஒர்க்கிங் டேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டைம் பீரியட் போறதன் காரணமாக நம்மளுக்கு பொருட்கள் ஆர்டர் பண்ணும்போது முக்கியமா நம்ம வந்து சரியான பொருளை ஆர்டர் பண்றோமா அப்படிங்கறத செக் பண்ணி பார்க்கணும். ரிஃபண்ட் கிடைக்காது அப்படின்னு இல்லை, ரிஃபண்ட் கிடைக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து 120 நாட்களுக்கான பயோ ப்ரொடெக்ஷனை வந்து அலி எக்ஸ்பிரஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. பட் அந்த ரிஃபண்ட் கிடைக்கிறதுக்கான டைம் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நம்மளுக்கு லேட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அதனால முடிஞ்ச அளவு நம்ம ஆர்டர் பண்ற பொருட்களை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சரியான பொருட்களை ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா ரிஃபண்ட் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து இருக்காது. அதுக்கப்புறம் நிறைய பேர் ஃபேஸ் பண்ண ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டெபிட் கார்டை அலி எக்ஸ்பிரஸ்ல ஆட் பண்ணும்போது பேமெண்ட் வந்து ஃபெயில்ட் ஆகிறது தான். ஸோ நிப் யூஸ் அ போனஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அலி எக்ஸ்பிரஸ்ல வந்து இருக்கு. அது என்ன அப்படின்னு தெரியலனா ஐ கார்டில் அதுக்கான வீடியோ கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஒரு தடவை நீங்க வந்து நிப் யூஸ் அ போனஸை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் இன்னொரு ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு அலி எக்ஸ்பிரஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்த கார்டை லிங்க் பண்ணீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பிளாக் பண்ணுவாங்க. ஸோ இது அலி எக்ஸ்பிரஸ்ல வழக்கமா நடக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ நிறைய பேர் நிறைய நியூ யூஸ் அ போனஸை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஃபெயில் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவுமே அதிகமாக இருக்கு. அப்படி இல்லை உங்களுக்கு வந்து நீங்க அந்த மாதிரி பிரச்சனை இல்லை, உங்களுக்கு வந்து பேமெண்ட்டை சாதாரணமாக பண்ணணும் அப்படின்னு நினச்சி உங்களுக்கு பேமெண்ட் ஃபெயில்ட் ஆகுது அப்படின்னா உங்களுடைய டெபிட் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆன்லைன் பேமெண்ட்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ உங்களுடைய டெபிட் கார்டில் இருக்க ஹாட்லைன் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு வந்து உங்களுடைய கார்டை ஆன்லைன் பேமெண்ட்ஸ்க்கு வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். அப்படி ஆக்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாகவே வந்து உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது தவிரையும் சில கார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆன்லைனில் பேமெண்ட் பண்ண முடியாது. ஸோ அலி எக்ஸ்பிரஸில் யூஸ் பண்ணக்கூடிய டெபிட் கார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து நான் மோஸ்ட்டாக ரெக்கமெண்ட் பண்ணுறது HNB கமர்ஷியல், அதுக்கு பிறகு நம்மளுக்கு சம்பத் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா BOC கார்டும் நம்மளுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டெபிட் கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு தடவை பேங்க்குக்கு வந்து ஆன்லைன் பேமெண்ட் ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் ஃபெயில்ட் ஆகாமல் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அலி எக்ஸ்பிரஸில் பொருட்கள் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அலி எக்ஸ்பிரஸ் மூலமாக நீங்கள் வந்து மிஸ்டரி பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொடுத்துருப்பாங்க, இதை ஆர்டர் பண்ணலாமா அப்படிங்கிறத நிறைய பேர் ஒரு கேள்வியாக கேட்டிருந்தாங்க. ஸோ அலி எக்ஸ்பிரஸ் மூலமாக மிஸ்டரி பாக்ஸ் ஆர்டர் பண்ணால் என்ன பிரச்சனை நடக்கும் அப்படிங்கிறத நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருப்போம். முடிஞ்ச அளவு அலி எக்ஸ்பிரஸ் மூலமாக மிஸ்டரி பாக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணாதீங்க, நிறையவே ஃபேக்கான விஷயங்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால பொருட்கள் ஆர்டர் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா ஐ கார்டில் கொடுக்குறேன், கட்டாயம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமாக இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த விஷயங்கள் அலி எக்ஸ்பிரஸ் மூலமாக நீங்கள் பொருட்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயம் ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய விஷயங்கள் தான். ஸோ 2023 தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அலி எக்ஸ்பிரஸில் ஷாப்பிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது தவிர நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷனாக நம்ம வந்து குரூப் பை அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு ஒரு பொருளை வாங்கணும் ஆனால் அந்த பொருளை விலை குறைச்சி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு அந்த பொருட்களை வாங்குற மாதிரி ஆப்ஷன் ஒன்று அலி எக்ஸ்பிரஸில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா குரூப் பை அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கான ஆப்ஷன் வந்து அலி எக்ஸ்பிரஸ் அப்ளிகேஷனில் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஐட்டம்க்கான லிங்க்கை வந்து இன்வைட் பண்ண சொல்லுவாங்க உங்களுடைய நண்பர்களுக்கு. மொத்தமாக 3 பேர் சேர்ந்து தான் இந்த பொருட்களை வந்து வாங்கணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்கை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். அதுக்கு பிறகு அவங்களும் அந்த பொருளை வாங்குறதுக்கு அக்செப்ட் பண்ணி சேவ் பண்ணால் மட்டும் உங்களுக்கு இந்த பொருளை குறைவான விலையில் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி பொருட்கள் வாங்கும்போது உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸையும் வந்து அலி எக்ஸ்பிரஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குரூப் பை அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து இத்தனை நாள் யாரும் யூஸ் பண்ணி இல்லைனா இனிமேல் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணியிருக்க யாராச்சும் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு அலி எக்ஸ்பிரஸ் மூலமாக இலங்கைக்கு பொருட்கள் பெற்றுக்கொள்றதுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது டாலர் ரேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டாலர் ரேட் நம்மளுக்கு வந்து டே டு டே மாறிக்கிட்டே இருக்கனால பொருட்களோட விலைகள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால அலி எக்ஸ்பிரஸ் மூலமாக பொருட்கள் ஆர்டர் பண்ணும்போது ஷிப்பிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்க்ளூட் பண்ணாமல் நம்மளுக்கு பொருட்கள் ஆர்டர் பண்ண இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கட்டாயம் அலி எக்ஸ்பிரஸ் மூலமாக குறைந்த விலையில் பொருட்கள் பெற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கும். பட் இப்போ நம்மளுக்கு அலி எக்ஸ்பிரஸ் மூலமாக பொருட்கள் ஆர்டர் பண்ணுறது ஓரளவு நஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சில பொருட்கள் பார்த்தீங்கன்னா அலி எக்ஸ்பிரஸில் இருக்கிறத விட நம்மளுக்கு லோக்கல் மார்க்கெட்டில் இதை விட குறைவான விலையில் பெற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு இன்க்ளூட் பண்ணுற ஷிப்பிங் சார்ஜஸ் தான் இதில் இருக்க மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ இந்த ஷிப்பிங் சார்ஜஸை 2023 மறுபடியும் இல்லாமல் பண்ணாங்க அப்படின்னா கட்டாயம் நிறைய பேர் பொருட்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம் இனிவரும் காலங்களில் இந்த அப்டேட் வந்து அலி எக்ஸ்பிரஸில் வருதா இல்லைனா புதுசாக என்ன விஷயங்களை வந்து அலி எக்ஸ்பிரஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் தான். அலி எக்ஸ்பிரஸ் மூலமாக நீங்களும் பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த விஷயம் தெரியணும்
நினைக்கிறீங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் சென்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி. We'll be right back.